அனைவருக்கும் வணக்கம். நேற்றிலிருந்து பொன்னையா என்ற ஒரு பாதிரியர் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையிலே நடைபெற்ற ஒரு விழாவிலே மிக மிக கேவலமாக இதயம் இருக்கக்கூடிய எந்த மனிதனும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அசிங்கமான வார்த்தைகளை அவலட்சமான வார்த்தைகளை தேசத்திற்கு துரோகம் விளைவிக்கிற வார்த்தைகளை உலகமே கொண்டாடுகிற தலைவர்களை அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை ஜாதி மத உணர்வு அதற்கு எதிரான கருத்துக்களை கூறி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வார்த்தைகளை மத மோதல்களை உருவாக்குகிற வார்த்தைகளை ஜாதி கலவரத்தை உருவாக்குகிற வார்த்தைகளை பொன்னையா என்பவர் பேசிய அந்த வீடியோ பதிவுகள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு வள வந்து கொண்டிருக்கின்றன. எந்த இதயமுள்ள மனச்சாட்சி உள்ள எந்த ஒரு மனிதனும் இவரை போன்ற ஒரு மட்டமான விமர்சனங்களை யாருமே பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இப்படி இவர்களெல்லாம் பேசுவதற்கு என்ன காரணம் என்று யோசிப்போமேயானால் இவர்களெல்லாம் எங்கே இருந்தார்கள்? இந்த திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எப்படி இவர்களெல்லாம் திடீரென்று முளைத்து இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்பினால் கைது செய்யப்பட்டு அவருடைய வயது 84 வயது என்று கருதியும் கூட அல்லது கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருந்தால் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று கூட கருதாமல் அவருக்கு மும்பை நீதிமன்றங்கள் ஜாமீன் மறுக்கப்பட்டது என்று சொன்னால் எத்தகைய தேச துரோக வழக்கிலே அவர் சம்பந்தப்பட்டிருப்பார்? ஸ்டேன்சாமி போன்றவர்களை எல்லாம் இங்கே தெய்வங்களாக சித்தரித்து அவர் பேசுகிற பேச்சுக்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் நாங்கள் குற்றச்சாட்ட விரும்புகிறோம். ஸ்டேன்சாமி என்ற ஒரு தேச துரோக வழக்கிலே கைது செய்யப்பட்டு அவரோடு வரராவ் உள்பட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் அல்லது அந்த மக்களை தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்துகிற செயல்களில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் இன்றைக்கு மகாராஷ்டிரில சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். யாருக்குமே ஜாமீன் கொடுக்கவில்லை. இவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டு இவர் உடல்நிலையிலிருந்து 84 வயதில் இறந்து விட்டார். தேச இறையாண்மையை காப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு தமிழக முதலமைச்சர் தேச விரோத வழக்கிலே கைது செய்யப்பட்டு நீதிபதிகளால் ஜாமீன் கூட கொடுக்காத ஒரு கைதியினுடைய ஒரு அஸ்திக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்தினால் பொன்னையா போன்றவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் நீதிபதியாவது நாங்கள் போட்ட பிச்சை என்று இவர்கள் பேசிய காரணத்தினால் பொன்னையா போன்றவர்கள் இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு நாங்கள் போட்ட பிச்சை என்று பேசுகிறார். என்ன தைரியத்திலே பேசுகிறார்? அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மதத்தையும் ஜாதியையும் இழிவுபடுத்தி பேசுகிற வார்த்தைகள். இந்த மத ஒற்றுமை விளங்குகிற இந்த தமிழகத்திலே அந்த மத ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கிற வார்த்தைகளை அடுக்கடுக்காக பேசுகிறார். அவற்றை எல்லாம் பேசுவதற்கு எனக்கு நான் கூசுகிறது என்ற காரணத்தில் நான் முழுமையாக சொல்ல முடியவில்லை. இந்த பாரத பூமியை பற்றி பேசுகிறார், குறிப்பிட்ட நாடார் என்று சொல்லி ஜாதியை பற்றி பேசுகிறார், கிறிஸ்துவ இஸ்லாமிய இந்துக்கள் என்று பேசுகிறார், பாஜக நிர்வாகிகளை மிரட்டும் துணியிலே பேசுகிறார், ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளை மிரட்டும் துணியிலே பேசுகிறார், நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாதைக்குரிய அண்ணன் மூத்த தலைவர் காந்தி அவர்களை அவர் தரக்குறைவாக பேசுகிறார். இவற்றையெல்லாம் பேசுவதை வேடிக்கை பார்க்கிற காவல்துறை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு எதுவும் இல்லை. நாங்கள் தேச துரோக வழக்கு தொடுப்போம். அவர் பேசிய அத்தனை வார்த்தைகளும் இந்த தேசத்துக்கு எதிரானவை, இங்கே வாழுகிற சமுதாயத்துக்கு எதிரானவை, தமிழகத்தில் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடியவை. ஆனால் தமிழக அரசு என்ன செய்ய போகிறது? நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை தமிழக அரசு நேரடியாக பாரத பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் எதிராக இப்படி எல்லாம் பேசுவதற்கு டூல் கிட் என்று சொல்வார்களே, ஒரு பெட்டியில டூல் கிட் எடுத்துக்கொண்டு ஸ்பானர் ஒரு வேலை செய்யும், திருப்புளி ஒரு வேலை செய்யும், ஸ்க்ரூ டிரைவர் ஒரு வேலை செய்யும் என்பதை போல இப்படிப்பட்ட தீய சக்திகளை தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்
ஸ்டாலின் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய சந்தேகம். ஏனென்று கேட்டால் பேசி இரண்டு நாட்களாக அங்கே காவல்துறை பாதுகாப்பில் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் போலீஸே தானாக வந்து இதற்கு வழக்கு தொடுக்க வேண்டாமா என்று கூட ஒரு கடிதம் எஸ்பியிடம் கொடுத்திருக்கிறார்கள், இதுவரைக்கும் பதில் இல்லை. இவ்வளவு பெரிய தேச துரோகம் செய்திருக்கிற அந்த பொண்ணையா போன்றவர்களுக்கு திமுக விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறதா? சின்ன சின்ன பேஸ்புக்கிலே சின்ன சின்ன பதிவுகள் போடுகிற பல நபர்களை கைது செய்து குண்டாசில் அடைக்கிற நீங்கள் இந்த பொண்ணையா போன்றவர்களை நீங்கள் குண்டாசில் அடைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இதைத்தான் நாங்கள் திமுக கொண்டு வைக்கிறோம். திமுக சிறுபான்மையினர் ஓட்டுக்கள் போட்ட பிச்சை தான் திமுக வெற்றி என்று சொல்கிற பொன்னையாவின் பேச்சை வேடிக்கை பார்க்கின்ற சொன்னால் நீங்களே இதை தூண்டிவிட்டு பேச வைக்கிறீர்கள். இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒற்றுமை, சகோதர பாசம், மாமன் மைத்துனர் உறவு வைத்து கொண்டாடுகிற ஒரு பாசம் இருக்கிற இந்த தமிழகத்தில் இந்த பொன்னையா போன்ற தீவிர நக்சலைட்டுக்கு துணை போகக்கூடிய இவர்களெல்லாம் இந்த ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை தூண்டி விடுகிற வகையில் பேசுவதற்கு தமிழக அரசு வேடிக்கை பார்க்கணும்னு சொன்னால் இதற்கு காரணமே திமுக தான் என்பதை நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உடனடி நடவடிக்கை தேவை. தேச விரோத வழக்கு அவர் மேல் தொடுக்கப்படும், தொடுக்க வேண்டும். எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவரும் அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ மக்களுக்கு ஏதோ விரோதி என்று சித்தரிப்பதற்காக பாஜகவையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சித்தரிப்பதற்காக திட்டமிட்டு சதி செய்கிற சூழ்ச்சி, சகத் கஸ்பர் போன்றவர்கள் இவரை போன்றவர்கள் திருநெல்வேலியில் ஒரே ஒரு சகோதரன் பிரேம்குமார் என்பவர் மத பிரசங்கத்திற்காக சென்றிருக்கிற பொழுது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளால் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டார். பாரத பிரதமர் நள்ளிரவில் தொலைபேசியில் பேசுகிறார் அவருடைய சகோதரிக்கு, உங்க தம்பி வந்துருவாருமா, கவலைப்படாதீங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க, ரெண்டு நாள்ல வந்து சேருவார். ஆச்சரியத்தில் மூழ்கிட்டாங்க. பாரத பிரதமரே தொலைபேசியில் சொண்டு உன் சகோதரோட வீட்டுக்கு வந்து சேருவார் என்று சொல்கிற அளவிற்கு ஒரு கிறிஸ்தவ மத பிரசங்கியாரை பத்திரமாக ஒரு தனி படை அமைத்து தனி விமானத்தில் அழைத்து வந்த பிரதமர் பாரத பிரதமர் அவர்கள். எங்கேயாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கிற நாட்டிலே, ஆனால் இருப்பதை போல் காட்டி 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 பூச்சாண்டி பூச்சாண்டி என்று சொல்லி இப்படி பல சட்ட விரோத கும்பல் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை பாஜக எளிதாக விடப்போவதில்லை. இவர்களெல்லாம் இப்படி பேசுவதற்கு திமுக தான் காரணம் என்பதை மீண்டும் நான் அடித்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தேச விரோதி தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு மரணம் அடைந்த அவருக்கு இறையாண்மையை காப்போம் என்று உறுதிமொழியற்ற ஒரு முதல்வர் சென்று அஸ்திக்கு கலசம் கலசத்திற்கு மரியாதை செய்வதால் தான் அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேன் சுவாமி என்பது யாருக்கு தெரியும்? திருச்சியிலே செஞ்சோப்பு கல்லூரியிலே படித்தவர், மலைவாழ் மக்களுக்காக பணியாற்ற போகிறோம் என்று சொல்லி பீமா கோரேகான் கலவரத்திலே ஈடுபட்டதற்காக அது தொடர்புடையவர்களுக்காக ஐஎன்ஏ தேசிய புலனாய்வு உயர் புலனாய்வு அமைப்பு இந்தியாவிலே அதுதான், அது கைது செய்யப்பட்ட ஒருத்தரை நீங்கள் கொண்டாடுவதன் காரணமாகத்தான் பொன்னையா போன்ற தீய சக்திகளும் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே திமுக இது போன்ற செய்திகளை பரப்பி பரப்பி தேச விரோத சக்திகளை வளர்க்க வேண்டாம் என்று எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். நீங்கள் இப்படி பேச பேச அந்த அருமனை விழாவிலே கடைசியில் அவர் போட்ட தீர்மானங்கள் என்ன தெரியுமா? திமுக என்னென்ன சொல்கிறார்களோ அவற்றையெல்லாம் அவர்கள் தீர்மானங்கள் போட்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க தான் சொல்லி அனுப்பிச்சிங்களா? நீட்டுக்கு எதிர்ப்பா தீர்மானம் போடுறாங்க, ஒன்றிய அரசு சொல்றதுக்கு ஆதரவா தீர்மானம் போடுறாங்க, இதான் ஒரு திருச்சபையில் நடக்கக்கூடிய இடங்களில் போடக்கூடிய தீர்மானம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை நல்ல உள்ளம் படைத்த கிறிஸ்தவ மக்களும் வேதனையோடு இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஆட்களுடைய பேச்சு நம் ஒற்றுமையை கெடுக்கிறது, தமிழகத்தின் நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கிறது என்று அங்கிருக்கிற கிறிஸ்தவ மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த பொன்னையாவை காரி துப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த வீடியோக்களையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு பத்திரிகையாளரும் சரி, ஒவ்வொரு பத்திரிகை ஊடகங்களும் சரி, இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா நீங்கள் என்பதை உங்கள் மனச்சாட்சிக்கே விட்டு விடுகிறேன். எனவே பொன்னையா உடனடி கைது செய்யப்பட வேண்டும்.
இதுபோன்ற தீய சக்திகளை அனுமதித்தால் அது திமுகவின் பின்பக்கமாக இருந்து கொண்டு திமுகவின் முகமாக அவர்கள் பேசுகிறார் என்பதால் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் அவர் தேர்தலை பற்றியே பேசுகிறார், சிறுபான்மையினரின் வாக்குகளை பற்றியே பேசுகிறார். இதனால்தான் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஸ்ரீரங்கத்தில் நெட்டில வைத்த குங்குமத்தை அளித்தார், நாம் பார்த்தோம். அப்படி நீங்கள் செய்வது இவர்கள் பேசுவதெல்லாம் ஒன்றுக்கொண்டு முடிச்சு போட்டு பார்க்கிற பொழுது உங்களுடைய ஆதரவோடு திமுகவில் ஜனநாயக விரோத செயலை, தேச விரோத செயலை இவர்கள் வெளியில செயல்படுத்துகிற கருவிகளாக, டூல் கிட்டுகளாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதற்கு தக்க நடவடிக்கை விரைவில் தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பொண்டையா போன்ற எத்தனை கிருமிகள் இருக்கிறார்கள், ஜெகத் கெஸ்வர் போன்றவர்கள் எத்தனை கிருமிகள் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள், என்ன செய்கிறார் என்பதை ஐஎன்ஏ கவனத்துக்கு கொண்டு போவோம். ஒரு தமிழகத்திலே இங்கே பரப்பப்படுகிற விஷ செடி இந்தியா முழுவதும் பரவுவதற்கு நீங்கள் வழிகாடுகிறீர்களா? கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு இல்லாமல் அசாமிலும் திரிபுராவிலும் வடகிழக்கு மாவட்டங்களிலும் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறதா? உங்களுக்கு இந்த பெரிய பரந்த ஆதரவு உங்களுக்கு வேதனை தருகிறது, எரிச்சலை தருகிறது. அதனால் இப்படி தமிழ்நாட்டை துண்டு போட, தேசத்தை துண்டு போட, மக்களை பிரித்திட, ஒற்றுமைக்கு உழை வைத்திட இவர்கள் செய்கிற சதியை தமிழக மக்களே, இந்திய மக்களே முறியடிப்பார்கள். எல்லா சமுதாயமும் எல்லா மத தலைவர்களும் சேர்ந்து பொண்டையாவை கண்டிப்பார்கள் என்பது உறுதி. நிச்சயமா சட்ட நடவடிக்கை நிச்சயமா இருக்கும். பொன்னையாவுடைய பின்புலத்தை பற்றி அங்கிருக்கிற கிறிஸ்துவ தலைவர்களே எச்சரிக்கையா சொல்கிறார்கள், இவர் மோசமானவர் என்று அங்கிருக்கிற யாரும் இவருக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை. எனவே பொன்னையாவுடைய செயல்கள், முன்னேற்பாடான செயல்கள், அமெரிக்காவிலே இருந்தேன் என்கிறார், கனடாவிலே இருந்தேன் என்கிறார், ஐஎன்ஏ கவனத்துக்கு கொண்டு போகப்படும். இந்த பேச்சை எளிதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. வழக்கு காவல்துறையை தானாக முன்வந்து பதிய வேண்டாமா? பாரத மண்ணை மிதிப்பது எனக்கு அசிங்கம் என்று சொல்கிற ஒரு கயவனை நாம் பாரதத்தில் இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாமா? நீங்க பெரிய கட்டுரை ஊடகங்கள் எழுதியிருக்கணும் இந்த மாதிரி துரோகியை ஏன் பேச வர்றீங்கன்னு. உங்களுக்கு வேண்டுகோளா வைக்கிறோம், நான் தான் சொல்றேன். தேச விரோத வழக்கில் ஒருத்தர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டது சாதாரண லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல, எந்த போலீஸ் ஸ்டேஷன் கைது பண்ணாலும் சட்டப்படி தான் கைது பண்ணுவாங்க. ஆனா என்னைய கைது செய்கிறது, இவரோடு ஆறு பேர் கைது செய்யப்படுகிறார்கள். 84 வயதில் அவர் ஜாமீனில் வர முடியாதபடிக்கு மும்பை நீதிமன்றம் அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை, இறந்து போகிறார். தேச துரோக குற்றவாளி என்று அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் இறந்தவருக்கு இவர் அஸ்திக்கு கலசம் வைக்க இறையாண்மை காக்க வேண்டிய முதலமைச்சர் செல்கிற காரணத்தினாலதான் அவர் பேரை எல்லோரும் வைங்கள் என்று அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இது தவறுதானே? நீங்க அஞ்சலி செலுத்த யாருக்கு வேணாலும் போயிட முடியுமா? தேசத்துக்கு எதிராக செயல்படுகிற யாராக இருந்தாலும் நீங்க போவீங்களா? நீங்க முதலமைச்சர் இல்ல, சாதாரண திமுக தலைவர் இல்ல. அப்ப தமிழ்நாட்டின் மக்களை பிரதிநிதியா நீங்க போறதுனாலதான் பொன்னையா போன்ற அந்த முட்டாள்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்காங்க. இது எப்படி நீங்க அனுமதிக்க முடியும்? எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன் நீங்க சின்ன சின்ன ஊடகங்களில், ஃபேஸ்புக்கில், சோசியல் ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் பதிவு செய்யறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி குண்டா சாப்பிட்டுருக்கோம்ல? பொன்னியா வெண்ணேர் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் குண்டா சாப்பிடுங்க. அப்படி இன்னும் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா அவர் பேசுறது உங்களுக்கு இனிக்குதா? அதுதான் நான் முதல்வர் கேட்குறேன். அதெல்லாம் நடிப்பு, அதெல்லாம் நடிப்புங்க. நடிப்பு இப்படி பேசுறதா எல்லாரும் பேசாம இருப்பாங்க. நடிப்பு சதி திட்டம். ஓகே, நீங்க கேட்கிற கேள்வியிலே பதில் இருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து நல்ல பணிக்கு, கல்வி பணிக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு கணக்கில் வரக்கூடிய, நேரடியாக வரக்கூடிய, நல்ல கணக்கில் வரக்கூடிய எந்த பணத்திற்கும், பக்கத்தில் அண்ணன் இருக்கார் பால் கனகராஜ் இருக்காங்க, எந்த திட்டத்துக்கும் எந்த அந்த அமைப்புக்கும் தடை இல்லை. தவறான வழிகளில் வர்றது நாட் ஓன்லி கிறிஸ்டியன் மிஷன், ஏகப்பட்ட அறக்கட்டளைகள் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு.
அக்கவுண்டே இல்லாம செயல்படுகிற பல உதவி செய்யுங்கிற அமைப்புகள்ல எங்க பணம் வருது எங்க போகுது தெரியாது அந்த பணம் செலவாகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அமைப்புகள் டிமானிடைசேஷன்ல இருந்து தடை செய்யப்பட்டிருக்கு நாட் ஒன்லி கிறிஸ்டியன் அசோசியேஷன் எல்லா இந்து அமைப்புகள் இருக்கு பல தனியார் அறக்கட்டைகள் இருக்கு தனியார் தொழிலதிபர்கள் இருக்காங்க ஏன் இதை மட்டும் தனியா பிரிச்சு பாக்குறோம் அது பொய்யான ஒரு பிரச்சாரம் தேவைப்பட்ட நிச்சயம் செய்வோம் இந்த நடவடிக்கை தமிழக அரசு எடுக்காட்டி நிச்சயம் செய்யப்படும்